குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் சிறார் விளையாட்டு வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்தி, இந்த தீ விபத்திற்கான காரணம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய தனியார் சிறார் விளையாட்டு மைதானத்துல தற்போது விபத்து தீ விபத்தானது ஏற்பட்டு அதில் குழந்தைகள் உள்ளிட்ட 20 பேர் உயிர்ந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் இந்த ராஜ்கோட் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு மைதானம். இது வந்து சிஆர்பி விளையாட்டு மைதானம்னு அங்க அழைக்கிறாங்க. இதுல வந்து தற்காலிகமா ஒரு டென்ட் அமைக்கப்பட்ட அந்த அறையிலதான் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல இது வரைக்கும். இப்பொழுது அந்த தீ விபத்தானது பல்வேறு இடங்கள்ல பரவி புகைமண்டலமா ஆகியிருக்கிறது. எனவே அதை அடைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் உடனே சென்று அங்கு அடைக்கப்படுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியா. இருப்பினும் இது வந்து கோடைக்காலம் அப்படின்றதால சிறுவர் சிறுமிகள் அவங்களாம் வந்து ஒரு சம்மர் கேம்புக்காக அங்க கூடியிருக்கிறார்கள். இதில் பல பேர் சிக்கிருக்கலான்ற அச்சம் ஏற்படுறதுனால பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்றும் அஞ்சப்படுகிறது. இருப்பினும் இந்த பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சென்று செல்வதும், அதே போல உயிரிழந்தவர்களை உடனடியாக மீட்டு அவர்களுக்கு அவர்களுக்கான அந்த உடனே அது மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்ற விஷயமும் பரவலாக நடந்துட்டு வருது. இந்த தீயணைப்பு குறித்து என்ன யாருடைய இடம் அப்படின்னு விசாரணை நடத்தப்பட்டதுல இதுல வந்து ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த இடம் வந்து யுவராஜ் சிங் அப்படின்றவருக்கு சொந்தமான ஒரு இடம். அவர் கவனக்குறைவுனால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு அவர் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. எதனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் விசாரணை நடத்தப்பட்டு வராங்க. இதுல பல குழந்தைகள் உயிரிழந்ததுனால இங்க முதலமைச்சர் ஆக இருக்கக்கூடிய பூபேந்திர மாநில முதலமைச்சர் கூடிய உயிரிழந்தவர்களுக்கு வந்து நிதி உதவி வந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதே போல காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் உதவியை வந்து அறிவித்திருக்கிறார். இதுக்காக இந்த விபத்தை குறித்து ரொம்ப கோர விபத்து அப்படிங்கிற அடிப்படையில இங்க பல்வேறு முக்கிய தலைவர்கள் அதே போல பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் பணியானது அதாவது தீயினை அணைக்கக்கூடிய பணியும் அதே போல விபத்தில ஏற்பட்டவங்களை காயமடைந்து ரெஸ்கியூ பண்றதுக்கான பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதனால இன்னும் இந்த விபத்துக்கான முழு காரணமும் அதே போல காயமடைந்தவர்கள் உயிரிழந்தவர்களோடு முடிவுறது நமக்கு அடுத்தடுத்து தெரிய வரும் பட்சமாகும். தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி வசந்தி.